ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் குவைட் சம்பந்தமான பல முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்தவர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் இருக்குது வீடியோட கடைசியில். தயவு செஞ்சு பதிவு செஞ்சவங்க உங்களுடைய பதிவு இலக்கம் வந்திருந்தால் அவங்களுடைய பெயரை வந்து கடைசியில் குறிப்பிட்டிருக்கிறேன், உங்களுடைய பெயரும் பதிவு இலக்கமும் வந்திருந்தால் தயவு செஞ்சு தூதரகத்துக்கு போயிடுங்க. பெயர் வந்துடுச்சுன்னா அவங்களுடைய தகவல் வந்து சிஐடியில் அப்டேட் ஆகிட்டு இதுக்கு பிறகு நீங்கள் இங்கேருந்து காலம் தாமதிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பதிவு செஞ்சு பேர் வந்தால் அதுக்கு பிறகு பொதுமணிப்பில் போனாலும் வர முடியாது, அதில் இப்போயே போயிடுங்க. ஒரு முக்கியமான தகவல், நல்ல தகவலும் இருக்குது, கெட்ட தகவலும் இருக்குது. இதில் முதலாவதாக 5 பிரதிநிதிகள் வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. ரெமிட்டன்ஸ், ஃபாரின் ரெமிட்டன்ஸ், குறிப்பாக வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது 100%க்கு 1% அதிகரிக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதில் கட்டணம் அறவிடப்படும் போது 100%க்கு 1% அப்படின்னு பார்த்தா 10 தினார் தான் ஒரு ஆள் பணம் அனுப்புகிறாருண்டா, அவருக்கு வெறும் 100 ஃபில்ஸ் தான் கட்டணமாக அறவிடப்படும். 20 தினார் அனுப்புகிறாருண்டா வெறும் 200 ஃபில்ஸ், 50 தினார் அனுப்பினா 500 ஃபில்ஸ். கெட்ட செய்தி நெருங்குதுன்னு நினைக்கிறேன். 100 தினார் அனுப்பினா 1 தினார், ஆனால் 1000 தினார் அனுப்பினா 10 தினார் கட்ட வேண்டி வரும். ஏன்னா இதில் 1%, 100%க்கு 1% கட்டணம் அறவிட்டால் இதில் நீங்கள் 1000 தினார் செலுத்துறீங்கன்னா, அனுப்புறீங்கன்னா அதுக்கு 10 தினார் கட்டணமாக செலுத்த வேண்டி வரும். ஆனால் குறைவாக அனுப்புகிறவங்க, 100க்கும் குறைவாக அனுப்புகிறவங்களுக்கு இதில் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. 200, 300, 500, 1000 அனுப்பும்போது அதுக்குரிய பண விகிதமும் வந்து இன்னும் அதிகரிக்கும். இப்போதைக்கு யோசனையே கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் இது நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வேறு வேறு வழிகளை முயற்சிப்பாங்க, பணம் அனுப்புறதுக்கு இல்லீகலான வழியை தேர்ந்தெடுப்பாங்க. அதால் குவைத்துடைய இந்த டிரான்சாக்ஷன் விகிதமும் குறையும். ஆனால் குறைஞ்சபட்சமாக பணம் அனுப்புகிறவங்களுக்கு இதில் பெரிய ஒரு நல்லது இருக்குது. என்னென்னா, இப்போ 10 தினார் தான் அனுப்புகிறோம் போதும், 1.5 தினார் தான் கட்டணமாக செலுத்த வேண்டி இருக்குது. இதே 10 தினாருக்கு 100 ஃபில்ஸ் அப்படின் போது இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஆனால் இதே 1000 தினாருக்கு 10 தினார் என்னும்போது இது ஒரு துக்கமான செய்தி. தலையில் அடிபட்ட நிலையில் கைவிடப்பட்ட ஒரு கட்டிடத்தின் முன்னால் கைத்தான் பகுதியில் ஒரு சடலம் ஒன்று, ஆணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. சடலம் 24 மணி நேரத்துக்கு முன் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான குற்றவியல் புலனாய்வு விசாரணை வந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள். தலையில் பலத்த காயங்கள் இருப்பதாகவும் இது வந்து கொலை குற்றமாக கருதப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க, தனியாக எங்கேயுமே போகாதீங்க தயவு செஞ்சு. இலங்கை தூதரகத்துடைய தகவலை பார்த்துடலாம். இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்தவர்கள் பதிவு எண் 1666 முதல் 1859 வரை, 2023 ஜூலை 9ஆம் தேதி இன்றைய தினம் 1:30 மணிக்கு நீங்கள் தூதரகத்துக்கு விஜயம் செய்யணும். போகும்போது ஒரு பாஸ்போர்ட் காப்பியும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸிலான ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும். இது சம்பந்தமான மேலதிக தகவலை தொடர்ந்தும் பேசலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்பர், அவங்களுடைய நம்பரோட சேர்த்து பெயர் போட்டிருக்கிறேன். அந்த பெயர் அப்படியே வாசிச்சிருக்கிறேன். உங்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டவங்க மட்டும் இன்றைக்கி போங்க. இஸ்மாயில் சுலைமால பே ஜெஸ்மின் விதான கங்கனாமகே ஸ்ரீயா நிலாந்தி வெளிகேதர் அனோமா நிஷான் பிரியதர்ஷினி ராஜலியன ராஷிக நிலாக்ஷி அப்துல் வஹாப் செயினுலாப்தீன் ஆஸ்மின் அசோகன் ராஜேஸ்வரி அப்துல் ஹசன் சித்தி ரமீசா உம்மா சிறிசேனகே சாந்திரிகா திசாநாயக் ரங்கசாமி விஜயலட்சுமி சஞ்சீவி ராம்சாமி குமரேஸ்வரி பாபா தம்பி ஃபாத்திமா சஃப்னா சங்கர் ரஞ்சனி கொத்தலாகே தில்ஷானி சசிகா கீகியனகே ஜெயரத்ன பத்ர அருணா அழுதேனிய கேதர சமிலா தில்ருக்ஷி சூரிய ஆராய்ச்சிலாகே லலாந்தி சனோஜா அகம்பொடிக்கே லதா மல்காந்தி முகமது இஸ்மாயில் சல்ஹா ஹனீம் தம்பி பிள்ளை பஞ்சலட்சுமி கந்தையா ஜெயநாதன் கார்த்திகா அமீர் ஃபாத்திமா ரிசானா அலகன் காளிமுத்து மலர்விழி முகமது சித்திக் முகமது சில்மி ஹயாத் முகமது அஷ்ரஃப் நூரூஸ் அபேரத்ன ஹேரத் முத்தியன்சலாகே குமாரிஹாமி முஹைதீன் முகமது அரூஸ் சவுல் ஹமீத் முகமது சித்திக் சுலைஹா பீபி முகமது கே எச் என் ஃபாத்திமா ருக்ஷானா டேனியல் மல்லிகா ராஜா ஃபாத்திமா சியானா முருகன் முருகம்மா வத்து வேவகே இந்திகா அபுபக்கர் நாகூர் மீரா தஸ்ஃபீக் வடன ஹல்வலகே சுவினீதா ஆதம்பாவா முகமது தம்பி முகமது அம்சான்
மர்தனிய கெதர அஞ்சலா திலினி முத்துகலகி வசந்த ஃபெர்னாண்டோ போகஹலந்தே கெதர மங்கள சதுராணி சுலைமான் ஐயூப் நூர் ஐகான் பிபி கந்தே துர ஆராய்ச்சிலாகி மார்க்ரெட் மிகுது குலசூரிய இந்திர நிரோஷனி சித்திக் சித்தி நபீசா அரச குலரத்ன பவித்ரா தில்ருக்ஷி பாலகிருஷ்ணன் நந்தனி ராஜகோபால முதியான்சலாகே பதி உம்மா மல்லிகா படல்கே விஷ்மா பார்த்திபா அழகியவண்ண மொஹத்திலாகே டன் நிலுப்பமா செல்லையா செந்தில்வாணி கருப்பையா பால்சாமி சுதர்ஷனி தத்துகொரல்லாகே சந்திராணி லொக்குகே குசுமாவதி பத்தபெரும ஆராய்ச்சிலாகே சமந்தி கிறிஸ்தோம்பு கனகம்மலாகே தோன் அனுலா நாமல் ஆராய்ச்சிலாகே சாந்தி புஷ்பலதா அதபத் பத்திரன்னஹெல்லாகே சம்பிகா ஜோதி ரத்னலாகே அனிதா குமாரி ஆர் இருகல் பண்டார்லாகே சுபாசினி சந்தமாலி போதிபக்ஷ கமகே அனுலாவதி அலப்பலாவல வெதர்லாலாகே நிலுகா கபுகெதர அமரங்கனி வலிமுனி ஆராய்ச்சிலாகே சோம குணசிங்க கரீன் கைஷாத் ஃபாரூக் ஃபரீனா பேகம் விஜய விக்ரம முஹந்திரம்லாகே மெரீனா நாகூர் பிச்சை தாலிப் ஃபரீனா பானு சேஹு மதார் ஃபாய்சா ககன கும்புரே கெதர சந்திராணி குமாரி ஜெயசேனா நிசாங்க தமயந்தி ஆதம் பாவா இஸ்மாயில் வஷ்ரா உம்மா அப்துல் வஹாப் ஃபயாசா அபுபக்கர் முகமது அன்சார் முகமது பஹாட் முருகே செல்வரத்னம் கதீர்ஷா காதர் ரஹமத்து பிபி சுப்பையாகே சுப்பையா மகேஸ்வரி ஆச்சி மொஹிதீன் ஜெசீமா ஜெயலத் வீரசிங்கே ஆராய்ச்சிகே சமந்தி நிரோசா கபினஹேவா நாமுனி நாளிகா ஹேமச்சந்திர கதிரவேலகே இந்திரா புஷ்பாஞ்சலி அப்துல் ஹமீத் மதார் மொஹிதீன் ஜஹானா சதாசிவம் சைலஜா ஹேரத் முதியான்சலாகே அசந்தி ஹேரத் முகமது மஃபாஸ் ஃபாத்திமா சஃப்னா பிரஹாமன்கே நந்தாவதி ரத்நாயக முதியன்சலாகே பியூசோமனிக்கா தர்மலிங்கம் கவிதா மதுரஜித்த முத்தலாகே தமயந்தி நாகூர் பிச்சை நஸ்ஹீர் நிரோசா ரத்நாயக முதியன்சலாகே டிங்கிரி அம்மா கச்சி முகமது முகமது ஆசியா பதிராஜா அப்பு ஹாமிலாகே சந்தமாளி புஷ்பகுமாரி செல்வ குமாரகே கௌசல்யா மதுவந்தி வெள்ளப்பு கந்தப்பு சுமதி சருக்காலி கனகநாமகே ருக்ஷாணி ஹேரத் முதியன்சலாகே சமிலா வெள்ளப்பொடி பரமநாதன் சிவனிதன் பரப்பே ஆராய்ச்சி ஹேவா கனகமாலாகே ஹேமலதா தவராசா உதயதேவி ஹெட்டி ஆராய்ச்சிகே நிலந்தி சுரங்கனி கருணாரத்ன ஹேரத் முதியன்சலாகே வசந்தா பிலிப்பு தினேஷ சஞ்சீவனி புகாரி சித்தி நைமா முகமது ஃபாரூக் நிரோசா அக்ரஸ ஆராய்ச்சிகே மெனிக் திலாந்தி மீரா சாஹிப் முகமது ரன்சிரா கஸ்தூரி ஆராய்ச்சிலாகே நந்தாவதி ஜமால்தீன் பாரிஸ் இதர்சூரிய பதபெதிகே சாமலி கழுதுர நாளிகா பதிரகே தர்ஷனி தேவிகா முகமது நவாஸ் பாத்திமா ரசானா ராமசாமி யோகநாதன் பரையநாயகி செல்லபாக்கியம் வரதராசன் நந்தினி முத்து தந்திரிகே கல்யாணி ஃபெர்னாந்தோ குருகே நிசன்சலா செவ்வந்தி ஃபெர்னாந்தோ எல்லாவுட கமரலாலாகே நவோதா சஞ்சீவனி சேபாலகே நிசான்சலா முகமது இக்பால் முகமது புஷ்ரான் ஹீனடிகல பெடிகே எலிசபெத் பஸ்நாயக முதியன்சலாகே பிசோமனிகா முகமது முபாரக் முகமது அக்மால் மாரிமுத்து செல்வராஜா சித்ரா மதார் சாமு ரணிலா பேகம் போத துரையாலே கெதர மேனகா சுதர்ஷனி பலகல்ல ஆராய்ச்சிலாகே ரோஹிணி ரூபிகா இதில் முக்கியமான ஒரு விடயத்தை முதல்ல தெரிவிச்சிருக்கேன். செலருடைய நம்பர் வராமல் இருக்கும். ஒரு தொடர் நம்பர் 91 பிறகு 92 93 வரும்போது 91 வந்திருக்கும், 93 வந்திருக்கும், 92 வந்திருக்காரு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்பர் வரலைன்னா தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து போடுவாங்க. உங்களுடைய நம்பர் மிஸ் ஆகிருக்கும் அல்லது ஃபைல் வந்து கீழே போயிருக்கும். அதால் அடுத்தடுத்த தடவை உங்களுடைய பெயர்கள் வரும். அதால் அவசரப்படாதீங்க. இந்த நம்பர் குறிப்பிட்டு இந்த பெயர் குறிப்பிட்ட அனைவருமே இன்றைய தினம் மதியம் 1:30 தூதரகத்துக்கு போங்க. போகும்போது பாஸ்போர்ட் காப்பியும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றும் எடுத்துகிட்டு போங்க. இதில் இன்னொரு முக்கியமான விடயம்,
இப்போ இதில் உங்களுடைய பேர் வந்திருக்கு, ஆனால் நீங்கள் ஃபிங்கர் வச்சு உங்களுடைய டிக்கெட் காசான 60,000 கட்டிட்டீங்க, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கட்டினீங்க, உங்களுடைய பேர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் போக தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் ஃபிங்கரே வைக்காமல் நீங்கள் வந்து எந்த ஒரு தகவலுமே இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மட்டும் தூதரகத்துக்கு போங்க. ஃபிங்கர் வச்சு டிக்கெட்டுக்கு பணம் கட்டினீங்க ரீசெண்டாக தான் அப்படின்னா பட்சத்தில் நீங்கள் போக தேவையில்லை, உங்களுக்கு அவங்களே கால் பண்ணி நாளை தெரிவிப்பாங்க எந்த நாளில் நீங்கள் போகணும் அப்படின்னு. டிக்கெட்டு காசு கட்டி ஃபிங்கர் வச்சவங்க இன்றைக்கு கூட ஒரு குழு வந்து நாட்டுக்கு போகிறாங்க, தாயகம் போகிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதை மாதிரி தொடர்ந்தும் இந்த செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு போவாங்க. தூதரகத்தில் பதிவு செஞ்சு நம்பர் இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக கால் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கள் எடுத்திருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. இப்போ நான் பெயர் குறிப்பிட்ட அனைவரும் தயவு செஞ்சு தூதரகத்துக்கு போயிருங்க, பொது மன்னிப்புக்காகவோ இல்லை வேறு எந்த ஒரு யோசனையிலையுமே இருக்காதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் பதிவு செஞ்சு உங்களுடைய ஃபைல் எல்லாம் சிஐடிக்கு பாரம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் பொது மன்னிப்பில் போக முடியாது. அப்படியே நீங்கள் போனாலும் திரும்பி வரும்போது குவைட்டில் வந்து என்ட்ராக முடியாது, உங்களுக்கு உடனே அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அதால் தயவு செஞ்சு பெயர் குறிப்பிடப்பட்ட அனைவருமே தூதரகத்துக்கு கட்டாயம் போங்க. அது மட்டும் இல்லாமல் தூதரகத்துக்குள்ளே பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாட்களில் காலையில் 11 மணிக்கு முதல்ல 9 மணிலேருந்து 11 மணி 12 மணிக்குள்ளே போயிட்டு பதிவு செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2-3 மாதம் பொறுத்திருக்க வேண்டி வரும், 4 மாதம் கூட ஆகலாம் நாட்டுக்கு போகிறதுக்கு, அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதையும் தாண்டி அவசரமாக போகணும்னா எங்கேயாவது செக்இனில் போய் பிடிப்பாடுங்க, 1.5 மாதத்துக்குள்ளேயே 1 மாதத்துக்குள்ளேயே நாட்டுக்கு போயிடலாம். பொது மன்னிப்புக்காக வெயிட் பண்ணுறீங்களா, இன்னுமே தூதரகத்தில் பதிவு செய்யலையா, வெயிட் பண்ணுங்கள். கொரோனா காலங்களில் பதிவு செஞ்சுருந்தீங்களா, நீங்களும் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா நீங்கள் பதிவு செஞ்சவங்களாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய பேர் வராத பட்சத்தில் நீங்கள் பொது மன்னிப்பை உபயோகிக்கலாம். ஆனால் உங்களுடைய பேர் வந்துடுச்சுன்னா தயவு செஞ்சு பொது மன்னிப்புக்காக வெயிட் பண்ணாதீங்க, தூதரகத்துக்கு மூலமாக போய் எப்படியாவது நாட்டுக்கு போகிற வழியை பாருங்கள், ஏதோ வேறு நாட்டுக்கு சரி போங்க. எந்த ஒரு பதிவும் செய்யலை நாங்கள் தூதரகத்துக்கே போகலை அப்படின்றவங்க முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பொது மன்னிப்பு கிடைச்சா அது வழியாக நீங்கள் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தூதரகத்தில் போய் பதிவு செஞ்சு சரி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அக்காமா இல்லாத நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பேரெல்லாம் வாசிச்சிருக்கேன், ஒரு லைக்கை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.